ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம், இயல் 8 எடுத்துக்காட்டி 8.29 என்ன கொடுத்துருக்காங்க. ஏ மற்றும் பி ஆகியவை பி ஆஃப் ஏஸ் ஈக்குவல் டு 1/4, பி ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 1/2. பி ஆஃப் ஏ மற்றும் பி, ஏ மற்றும் பினா ஏ இன்டர்செக்ஷன் பின்னு அர்த்தம். இது என்ன அர்த்தம், ஏ இன்டர்செக்ஷன் பின்னு அர்த்தம். கொடுத்துட்டாங்க, உன்னை என்ன கேட்குறாங்க. என இருக்குமாறு அமையும் இரண்டு நிகழ்ச்சிகள் எனில் பின்வருவனவற்றை காண்க. முதல் என்ன சொல்றாங்க, பி ஆஃப் ஏ அல்லது பியை காண், இல்லைனா பி ஆஃப் ஏயும் இல்லை பியும் இல்லை. ஃபர்ஸ்ட் பி ஆஃப் ஏ அல்லது பி, அதை எப்படி எழுதலாம், பி ஆஃப் ஏ யூனியன் பின்னு எழுதலாம். அல்லதுனா யூனியன், அண்டுனா மற்றும்னா இன்டர்செக்ஷன். அதை தெரிஞ்சுக்கணும், பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஓகே, வேல்யூ போடுவோமா. இப்போ 3 × 30 8 எடுப்போம். இது 2 times, இது 4 times, இது 1 time. ஸோ 4, 6, -1, 5/8. ஸோ ஏ அல்லது பிக்கு இந்த ஆன்சர். ஓகே, அதாவது ஏ யூனியன் பிக்கு இந்த ஆன்சர். பியா ஏ யூனியன் பிக்கு இந்த ஆன்சர் 5/8. அடுத்து ஏயும் இல்லை பியும் இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம், பி ஆஃப் ஏடஸ் இன்டர்செக்ஷன் பீடஸ், ஏயும் இல்லை பியும் இல்லை, ஏயும் ஏயும் இல்லை மற்றும் பியும் இல்லைன்னு அர்த்தம். ஓகே, இதை நம்ம எப்படி எழுதலாம், ஏன்னா செட்டு நிரப்பு கணம், நமக்கு கணம் நிரப்பி கணம் சொல்லி ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம், டிமார்கன் விதின்னு கணக்கு கணங்கள்ல. பி ஆஃப் என் ஆஃப் ஏடஸ் இன்டர்செக்ஷன் பீடஸ் இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ யூனியன் பி ஹோல் டேஷ் அப்படி படிச்சிருப்போம். அதே போல ஏடஸ் யூனியன் பி டேஸ்னா என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஷ்னு படிச்சிருவோம் ஒரு ஃபார்ம்ல. அவங்க இருக்கா, அதை தான் இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, இதே போல தான் நிகழ்தகவுலையும் ஏடஸ் இன்டர்செக்ஷன் பி டேஸை ஏ சேர்ப்பு பி ஹோல் டேஷ்னு போகணும். இது பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி ஹோல் டேஸை எப்படி எழுதலாம், 1 - பி ஆஃப் ஏ யூனியன் பின்னு எழுதலாம். இது ஒரு ஃபார்ம்ல, பி ஆஃப் ஏடஸ் இஸ் ஈக்குவல் டு 1 - பி ஆஃப் ஏ மாதிரி. 1 - பி ஆஃப் ஏ யூனியன் பி ஹோல்டர்ஸ், இப்போ தான் யூனியன் பி என்ன கண்டுபிடிச்சிருக்கான், 5/8. ஓகே, 8 - 5, 3/8. ஸோ பி ஆஃப் ஏயும் இல்லை பியும் இல்லை. ஓகே, ஏ அல்லது பினா இது ஏயும் இல்லை பியும் இல்லைன்னா இந்த. Okay, well.